தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. இப்ப சென்னை மிக்ஜாங் புயல் பாதிப்பு சம்பந்தமாக அனைவருமே சென்னை மேயர் பிரியா அவர்களோட செயல்பாடுகள் நல்லா இருந்துச்சு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் நடந்துட்டு இருக்கு. திமுக சோசியல் மீடியா ஐடி விங் வந்து முழு மூச்சோட வந்து சென்னை மேயருக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு வராங்க. இது வந்து நம்ம முக்கியமாக இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை கார்பரேஷன் அப்படிங்கிறது நம்ம ஒரு கிரவுண்ட் ஃபுளோர்னு வச்சுக்கலாம். ஆனா சென்னை கார்பரேஷனுக்கு உள்ள வெளியில இருந்து தண்ணி எங்கிருந்து வருது? அது வந்து நமக்கு சுத்தி இருக்கிற மற்ற கார்பரேஷன், அங்கிருந்து வர்ற தண்ணிகளும் சேர்வதனால் சென்னை வந்து முழுக்க முழுக்க வெள்ளக்காடா மாறுது. அதனாலதான் மிகப்பெரிய பாதிப்பு நடக்குது. இப்ப வந்து நமக்கு ஒரு முக்கியமான அமைப்பு இங்க இருக்கு, அந்த அமைப்போட பங்கை வந்து திமுக திட்டமிட்டு மறைச்சிட்டே வராங்க. அதுதான் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சிஎம்டிஏ. அந்த சிஎம்டிஏவோட வேலை, அதோட ஸ்கோப்பு வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ரெடி பண்ணும். சென்னை, ஆவடி, தாம்பரம், காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர், அதுக்குள்ள இருக்கிற எல்லா மாநகராட்சி, நகராட்சி, பெருராட்சி, ஊராட்சி, இதுவே அனைத்தையும் ஒருங்கிணைத்து இந்த பகுதிக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்துவதற்குன்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் சிஎம்டிஏ. அந்த துறையோட அமைச்சர் வந்து சேகர் பாபு. முழுக்க முழுக்க வந்து சென்னையோட வெள்ளத்தை முன்பே திட்டமிட்டு தவிர்க்க வேண்டிய, வந்து மழை பெய்யறதை நம்ம தடுக்க முடியாது, இவ்வளவு மழை பெய்தாலும் அந்த மழை வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டிய அமைப்பை வந்து சிஎம்டிஏ. அந்த சிஎம்டிஏக்கு தான் சென்னையை தாண்டி சென்னைக்கு வெளியில் இருக்கிற மற்ற பகுதியும் கட்டுப்படுத்தும் அதிகாரம் இருக்கு. சிஎம்டிஏ கீழே வந்து ஒரு 1200 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு மேற்பட்ட இடங்கள் வந்து கட்டுப்பாட்டில் இருக்கு. அப்போ வந்து முழுக்க முழுக்க சிஎம்டிஏவோட நிர்வாக திறனின்மையால் சிஎம்டிஏவோட தோல்வியால் அது நடந்திருக்கு. அதுல சிஎம்டிஏக்குள்ள ஒரு பகுதி வந்து ஜிசிசி எனப்படும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். மேயர் அவர்கள் வந்து அதுக்கு மட்டும்தான் பொறுப்பா இருக்காங்க, அதுக்கு வெளியில் இருக்கிற பகுதி அவங்க கண்ட்ரோல கிடையாது. ஆக மொத்தம் வந்து சேகர் பாபுவை காப்பாற்றுவதற்காக சேகர் பாபுவின் துறையான சிஎம்டிஏவின் குறைபாடுகளை, அதோட தோல்வியை மறைப்பதற்காக இவர்கள் வந்து மேயரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. இது முழுக்க முழுக்க சிஎம்டிஏவோட ஒட்டுமொத்த தோல்வி. இந்த விட வந்து கொள்கை குறிப்புல வந்து சிஎம்டி என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த சிஎம்டிஏ சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் ஏஜென்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து நிறைய திட்டங்கள் நம்ம முன்னெடுக்க போறோம், அதன் மூலம் வந்து வருங்காலத்திற்கு இந்த பகுதியை வந்து தயார்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு அறிக்கை கொடுத்துட்டு, ஆக அவருடைய முழு கவனமுமே கோவில் நிதிகளை எப்படி கையாள்வது அப்படிங்கிற நோக்கத்துல வந்து இருந்ததே ஒழிய ஒரு வெள்ள கட்டுப்பாடோ, இந்த சென்னை பெருநகரம், சென்னை சுற்றி இருக்கிற பகுதியில வந்து வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது, அதிக மழை பெய்தால் எப்படி சமாளிப்பது அப்படிங்கிறத திட்டமும் எதுவுமே அவர் செய்யல. அதோட பலனை தான் இன்னைக்கு நம்ம வந்து அனுபவிச்சிருக்கிறோம். இந்த அரசு வந்து இது ஒட்டுமொத்த அரசோட தோல்வி. முதல்வர் தொகுதியில ஒரு காவல் நிலையத்துக்குள்ள இடுப்பளவு தண்ணி நிக்குது, அந்த அளவுக்கு தான் வந்து இவர்களுடைய திட்டமிடல் இருக்கு. முன்னாடி வந்து நம்ம இந்த மிக்ஜாம் புயலை பொறுத்த வரைக்கும் முன்னாடி என்னென்ன பண்ணிருக்கணும், முன்னேற்பாடுகள் நாம் பார்த்தோம் அப்படின்னா, மழை நீர் எளிதாக வடிவதற்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கணும், அது எதுவுமே செய்ய கிடையாது. இப்ப இன்னைக்கு வந்த ஒரு அறிக்கையில, ஒரு பத்திரிகை அறிக்கையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, முழுக்க முழுக்க இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பொருட்கள், அந்த சாக்கடைகளிலும் மற்ற கழிவு நீர் செல்ல வேண்டிய பாதைகளிலும் சென்று அடைத்து கொண்டதால்தான் அந்த வந்து தண்ணி வந்து வெளியில போக முடியாம அதிகமா தேங்கியது, அதனாலதான் வீடுகளுக்குள்ள புகுந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முன்னாடியே திட்டமிட்டு எங்கெங்க வந்து நீர்வழி பாதைகள் இருக்கிறதோ அந்த நீர்வழி பாதைகள் இருக்கிற அந்த நீர்வழி பாதையில் இருக்கிற அடைப்புகளையும் அதோட பாலித்தீன் பிளாஸ்டிக்கையும் வந்து முன்னாடியே நீக்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு தண்ணி தேங்கி இருக்காது. முன்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து எந்தெந்த இடத்துல வந்து தண்ணி தேங்குதோ, தண்ணி தேங்கிய பிறகு அது நார்மலா தானாக வடியாது, அந்த அது வடிப்பதற்கு தேவையான பம்பு தேவைப்படும். அது வந்து இவங்க எந்த திட்டமிடலுமே செய்ய கிடையாது. பம்பு தேவையான, சென்னைக்கு தேவையான பம்பு வந்து திருப்பூர் மாநகராட்சி, கோவை மாநகராட்சி போன்ற மற்ற மாநகராட்சி இல்லை, அங்க இருக்கிற சவ்வல் இருக்கிற பம்புகளை கலட்டி லாரியில வச்சு சென்னைக்கு அனுப்பி வந்து இன்னைக்கு தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு திட்டமிடல் தோல்வி. இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
வந்து இந்த மழை பெஞ்சிருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் வந்து அரசு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, அரசோட செயல்பாடு மக்களை மீட்க வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல செயல்பட்டாங்களாம் பார்த்தோம்னா அதுவுமே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்து சமூக வலைதளத்துல என்னுடைய வீட்டுக்கு தண்ணி புகுந்து விட்டது, என்ன அரசோட உதவி கிடைக்கல அப்படின்னு பதிவு போட்டாங்க அப்படின்னா அவர்களை ஒட்டுமொத்தமா போய் திட்ட வேண்டியது. நிறைய பத்திரிகை நிருபர்கள் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துல கொட்டும் மலையில சேத்துக்குள்ள போய் வேலை செஞ்ச பத்திரிகை நிருபர்களை வந்து இவங்க வந்து கண்டபடி தாக்குறாங்க. இது எல்லா பாதிப்பும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா எனக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற முழு தகவலுமே வெளியில வராம மறைக்கிறதுல முழு பங்கு திமுகவோட நிர்வாகிகளுக்கும் அதோட சமூக வலைத்தளத்துக்கும் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த திருவொற்றூர் பகுதியில பார்த்தோம்னா அந்த பகுதியோட எம்எல்ஏ வந்து ரெண்டு நாள் கழிச்சு நிவாரண பணிகள் தரக்காக போறாரு. அங்க வந்து எடுத்துக்காட்ட கேள்வி கேட்ட ஒரு நபரை வந்து அடிச்சு தாக்கியிருக்காரு. சோ இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் பொழுது உண்மை தாக்கம் வெளியில வரவில்லை, இன்னும் மக்கள் கஷ்டப்படுறாங்க. எது கூட நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம், ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் கடந்த பிறகு பள்ளி குழந்தைகள் பள்ளி செல்வதற்கு போட்ல போன நிலைமை இருக்கு. இந்த லட்சணத்துல வந்து இவர்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு, இந்த லட்சணத்துல இவங்க மீட்பு பணிகள் செயல்படுத்துறாங்க. அப்ப கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அரசு வந்து உதவித்தொகை நிவாரண தொகை அப்படின்னு ஒரு தொகையை கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து 6000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசோட தெளிவான வழிமுறைகள் கைட்லைன் என்ன சொல்லுது அப்படின்னா, மழை போன்ற மழை வெள்ளம் போன்ற வந்து ஒரு இயற்கை சீற்றத்தால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படும் பொழுது அவர்களுடைய உடைகள் சேதம் அடைந்திருந்தால் அதற்காக 2500, மற்ற உடைமைகள் சேதம் அடைந்தால் அதுக்காக 2500, 5000 ரூபாய் வந்து இந்த உடை மற்ற உடைமைகளுக்காக சேதத்தை கொடுக்கறது. அதற்கு மேல வந்து யார் யாருக்கு சிறிது மருத்துவ உதவி தேவைப்படுதோ அவர்களுக்கு காய்ச்சல் இருக்கலாம், செத்து புண்ணு வரலாம், அவர்களுக்கு வந்து தலைவலி வந்திருக்கலாம், இப்ப வந்து அசுத்தமான நீரை குடிச்சதுனால வேற வயிற்று உபாதைகள் வந்திருக்கலாம், இது போன்ற யார் யாருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுதோ அவர்களுக்கு ஒரு 5000 ரூபாய். ஆக மொத்தம் வந்து இந்த சென்னையை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து நிறைய தண்ணீர் வீட்டுக்குள்ள போகுதுனால அவர்களோட உடைகள் எல்லாமே சேதமாயிருக்கு, உணவு போன்ற மற்ற பொருட்கள் வந்து சேதமாயிருக்கு. நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு குடும்பத்துல தண்ணி எதாவது வீட்டுக்குள்ள இருந்தோ எல்லாத்துக்கும் காலில் புண்ணு வந்து காய்ச்சல் அவதிப்படுறாங்க. அவர்களுக்கு அடிப்படை மருத்துவ வசதி தேவைப்படுது. அடிப்படை மருத்துவ வசதிக்காக 5000 ரூபாய் கொடுக்குறது பெரிய தொகை கிடையாது. 5000 ரூபாய் ரொம்ப மிக சிறிய தொகை, அதை வைத்து எதுவுமே பண்ண முடியாது. ஆக மொத்தம் வந்து ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் 10000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசோட வழிகாட்டுதலாக, மத்திய அரசோட ஒரு கைட்லைனா இருக்கு. அதை செயல்படுத்த முடியாமல் வெறும் 6000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. அந்த 6000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு குடும்பத்துக்கு 6000 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? அடிப்படை ஒரு சொட்டு துணி வாங்குவதற்கு கூட 6000 ரூபாய் பத்தாது. இப்ப வந்து வெறும் 10000 ரூபாய் கொடுத்திருந்தா கூட அவர்களுக்கு ஒரு 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 வாரத்துக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி அவன் திரும்ப இயல்பு வழக்கைக்கு வர மாதிரி இருந்திருக்கும். இந்த அரசு வந்து பிரச்சனையோட தீவிரத்தை, மக்கள் படும் கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போர் நிவாரண தொகை வழங்க வேண்டுமே ஒழிய ஏதோ ஒரு வந்து ஓட்டுக்கு 2000 கொடுக்குற மாதிரி 6000 என்ன கொடுப்பது வந்து மக்களை வந்து மேலும் மேலும் துயரத்துக்கு உள்ளாக்கும் செயல்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இனிமேலாவது பணம் கொடுக்கறதுக்குள்ள காலம் இருக்கு, அதை 10000 ரூபாயாக மாற்றி ஏற்கனவே வந்து நம்ம மகளிர் உரிமை தொகை போன்ற தொகைகள் வந்து வங்கி கணக்கில் செலுத்துறாங்க, அதே போல இதையும் வங்கி கணக்கில் செலுத்த வேண்டும். வங்கி கணக்கில் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் 10000 ரூபாய் இந்த அரசு செலுத்த வேண்டும், குறைந்தபட்சம் 10000 ரூபாய் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கையை வச்சுக்கிறோம். அப்புறம் வந்து திரும்ப திரும்ப பழைய கதையை சொல்லுவாங்க, மத்திய அரசு நிவாரண தொகை நாங்கள் 5000 கோடி கட்டோம், அரசு வந்து 450 கோடி தான் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மத்திய ஃபைனான்ஸ் கமிஷன், சென்ட்ரல் ஃபைனான்ஸ் கமிஷன் கீழே வந்து SDRF, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கணும். அதுல தமிழகத்தோட மொத்த தொகை வந்து 1200 கோடி. இந்த 1200 கோடி என்பது வருடா வருடம் ஒரு தொகை அதில் போட்டுருவாங்க, தேவைப்படும் பொழுது மாநில அரசு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இந்த 1200 கோடியில் மத்திய அரசோட பங்கு வந்து 900 கோடி, மாநில அரசோட பங்கு வந்து 300 கோடி. அப்போ 1200 கோடி அவங்க ரெடியாக பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்கணும், அதை தேவைப்படும் பொழுது எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த மத்திய அரசை பொறுத்தவரை மத்திய அரசின் பங்கான 900 கோடி ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஒரு தொகை 450 கோடி ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்திலும், இன்னொரு தொகை புயல் வந்த அடுத்த நாள் 450 கோடி என 900 கோடி
எஸ் சேஸ் டிசாஸ்டர் ரிலீஃப் எஸ்டிஆர்எஃப் கீழே கொடுத்தாச்சு. இதற்கும் மேல நேஷனல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட், அதன் கீழே வந்து அது வந்து மத்திய அரசு வந்து இயற்கை எந்தெந்த இடத்துல வந்து வழக்கத்துக்கு அதிகமான பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அந்த மலைகளுக்கு பணம் கொடுக்கலாம். அதன் கீழே வந்து 561 கோடி வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் 1000 கோடிக்கு மேலே மத்திய அரசு நிதி கொடுத்தாச்சு. அந்த நிதியை மாநில அரசு எவ்வாறு செயல்படுத்துகிறது அப்படிங்கிறதான் கேள்வி. அதுக்கு வந்து 6000 ரூபாய் மட்டும்தான் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க. அந்த 6000 ரூபாய் பத்தாது. இப்போ நம்ம இன்னைக்கு உள்ள ஒரு செய்தியில் வந்து ஒரு கொடுமையான நியூஸ் படித்தோம். செய்தித்தாள்களை வந்து எங்கே வந்து நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போடணுமோ, எங்கே வந்து குளோரின் போடணுமோ, தொற்று நோய் பரவாமல் இருக்கு எங்கே குளோரின் போடணுமோ, அந்த இடத்துல மாநில அரசு வந்து மைதா மாவை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதுவும் விலையா இருக்கு அதுவும் விலையா இருக்கு அப்படின்னு மக்களை ஏமாற்றுறதுக்காக ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக கிருமி நாசினியான ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வந்து இவர்கள் மைதா மாவை கொட்டி மக்களை ஏமாத்துறாங்க. இது போன்ற எங்கும் ஊழல் செய்யும் பொழுது எத்தனை 1000 கோடி இருந்தாலும் மக்களின் நிலை மாறப்போவதில்லை. அதே சமயம் இந்த முழுக்க முழுக்க இந்த வெள்ளத்திற்கு சிஎம்டிஏவின் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். இந்த வெள்ளத்தை இனிமேல் வராமல், மழை என்பது அவர்களோட வரத்தான் போகுது, மீண்டும் ஒரு முறை சென்னை மூழ்காமல் காப்பாற்றுவதற்காக என்னென்ன முயற்சிகள் எடுக்கப் போகிறார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். இப்போ வந்து இவர்கள் வந்து இந்த மிக்ஜாம் புயலுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே பேட்டி கொடுத்தாங்க. இவர் அமைச்சர் சேகர்பாபு பேட்டி கொடுத்தாரு, அமைச்சர் கே என் நேரு நகராட்சித்துறை அமைச்சர் அவர் பேட்டி கொடுத்தாரு, சென்னை மேயர் பிரியா அவங்க பேட்டி கொடுத்தாங்க, சுகாதாரத்துறை மற்றும் மருத்துவத்துறை அமைச்சர் இவர் சுப்பிரமணியம் பேட்டி கொடுத்தா, எல்லாருமே சொன்ன நம்பர் வந்து நாங்கள் வந்து 4000 கோடியில வந்து மழைநீர் வடிகால் வசதி பண்ணிட்டு இருக்கோம். ஏன் முதல்வரே பேட்டி கொடுத்தார், நான் வந்து வாரம் வாரம் போய் அந்த பணிகளை பார்வையிடுறேன், இந்த முறை சென்னையில் எங்கேயுமே மழைநீர் தேங்காதனால பேட்டி கொடுத்தாங்க. ஆக மொத்தம் நமக்கு இப்போ வந்து அந்த 4000 கோடி எங்க போச்சு, அந்த 4000 கோடிக்கு என்ன பண்ணாங்க, என்ன திட்டங்களை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிற கணக்கு இன்னைக்கு விட யாருக்குமே தெரியல. அந்த 4000 கோடிக்கான கணக்கே வராத பொழுது மீண்டும் மீண்டும் மத்திய அரசிடம் 5000 கோடி வேண்டும் 6000 கோடி வேண்டும் கேட்கறது வந்து மக்களை திசை திருப்பும் செயல். இவர்களுடைய நிர்வாக தோல்விக்கு, இவர்கள் அடித்து வைத்த கமிஷனால் ஏற்பட்ட சேதாரத்திற்கு மத்திய அரசின் மீது பழிபடுவதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக இந்த அரசை பொறுத்தவரை, சென்னை வெள்ளத்தை பொறுத்தவரை, இது முழுக்க முழுக்க அனைத்து நிர்வாகமும் சேர்ந்து தோல்வி அடைந்திருக்குன்னு நம்ம சொல்றோம். அதுல சிஎம்டிஏ குறிப்பாக அதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். சிஎம்டிஏ ஏன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், சிஎன்டிஏ தான் மற்ற 3 கார்பரேஷன் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. மற்ற சென்னைக்கு வெளியிலிருந்து உள்ள வர தண்ணி அவங்க தடுக்க முடியும். சென்னைக்கு வெளியிலிருந்து உள்ள வர தண்ணியில் இருக்கிற பிளாஸ்டிக் பாலித்தீனை அவங்க தடுக்கணும். அந்த இடத்துல வந்து எப்படி நம்ம வந்து சென்னைக்குள்ள போகாம அந்த மழைநீரை வந்து வெளியில எடுத்துட்டு போலாங்கிறதுக்கான திட்டமிடல் செய்ய வேண்டும். சிஎம்டிஏ வந்து செயல்பட்டால் மட்டுமே சென்னையை இனிமேல் இது போன்ற ஆபத்துக்கு வந்து காப்பாற்ற முடியும்.